Hello friends, welcome to my channel Cute Vlogskavi. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு சீனரி டிராயிங் தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா ஒரு சர்க்கிள் ஒரு பெரிய ஒரு வட்டம் மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா பென்சிலில் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சி முடிச்சுட்டு இம்மிடியேட்டாக நான் ஸ்கெட்சில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைகிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை வந்து நம்ம முதல்ல ஸ்கெட்சில் வந்து இப்போ நம்ம டார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக நடுவில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட கொஞ்சம் மேலே தூக்கி, அதாவது அந்த ஹைட்டில் ஒரு 40% ஹைட்டில் இருந்து நீங்கள் வந்து ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. அதாவது மேலே வந்து 40% இருக்கணும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்கணும். இப்போ நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி வளைவாக ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா அந்த கோடுக்கு மேல் பகுதியில் வந்து ரெண்டு மலைகள், அதாவது ரெண்டு மவுண்டெயின் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு சூரிய உதயம் போல் ஜஸ்ட்டு ஒரு சன்ரைஸ் எப்படி இருக்குமோ அது ஒரு காமனான டிராயிங் தான். ரெண்டு மவுண்டெயின் போட்டு நடுவில் ஒரு சன் வரைஞ்சிட்டு அதே மாதிரி அது இப்போ நம்ம ஒரு கேவாக போட்டிருக்கோம் பாருங்கள் புல்வெளி மாதிரி, அந்த இடத்துல ஒரு ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் சின்னதாக அழகாக ஒரு குடிசை வீடு அந்த மாதிரி சும்மா வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து கடல், இன்னொரு பக்கம் வந்து வீடு, இன்னொரு பக்கம் வந்து மலை, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து இப்போ அதில் நமக்கு அழகாக கிடச்சிருது. இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மரம், ஏதாவது சும்மா ஒரு தென்னை மரம் மாதிரி இல்லை ஏதாச்சும் ஒரு சில குட்டியாக எதனா ஒன்று ரெண்டு மரம் இடம் இருந்தால் ரெண்டு கூட வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி முடிச்சுருங்க. இப்போ நம்ம நடுவில் இருக்கிற அந்த கடல் பகுதிக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் அடிச்சுக்கலாம், ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி, அதாவது வந்து ஒரு ரிவர் மாதிரி கூட அதை வச்சுக்கலாம். அங்கே வந்து ஒரு நீரோட்டம் மாதிரி ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் வீடுகள் இருக்க மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் நீங்கள் முதல்ல ப்ளூ அடிச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மலைப்பகுதிக்கு வந்து ஒரு டார்க்கு க்ரீன் கொடுத்துக்கலாம், அதாவது லைட் க்ரீன் வேண்டாம், அது வந்து நம்ம புல்வெளி சைடு இருக்கிறதுக்கு இந்த பக்கம் வேணும். ஸோ மேல் பக்கம் நல்லா டார்க் க்ரீன் கொடுத்துரு முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஒரு ரெட் மாதிரி கொடுத்துக்கோங்க, ரெட் கலர் கூட ஓகே தான், ஆரஞ்சு கொடுக்கலாம். பட் நம்ம பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு பின்பக்கம் ஆரஞ்சு, அதாவது அந்த வானம் வந்து கொஞ்சம் செவந்திருக்க மாதிரி ஆரஞ்சு கொடுக்குறப்ப நீங்கள் எல்லோவும் ஆரஞ்சும் கொடுத்தா அந்தளவுக்கு உங்களுக்கு காம்பினேஷன் கிடைக்காது. அதனால் சூரியனுக்கு நீங்கள் ரெட் அடிச்சுட்டு பின்பக்கம் நீங்கள் வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த கலர் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம மேல் பக்கம் முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து கீழே இருக்கிற அந்த புல்வெளி சைடில் வந்து லைட்டு க்ரீன் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு, அதாவது ஓட்டு வீடு குடிசை வீடுக்கெலாம் பக்கத்தில் அந்த புல் அழகழகாக முளைச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி கலருக்காக நம்ம இப்போ ஒரு லைட்டு க்ரீன் இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இது முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நம்ம வரைஞ்சிருக்க இந்த வீடுகளுக்கு வந்து நீங்கள் ப்ரௌன் கலர் கொடுத்துக்கோங்க. ப்ரௌன் நீங்கள் கிட்டே க்ரையான்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை கலர் பென்சில் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், பெயிண்டிங் வேணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் க்ரையான்ஸு கலர் பென்சிலை கொடுத்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ சென்டரில் அந்த ரிவர் அந்த நீரோடையில் நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக ஒரு துடுப்பு வச்ச மாதிரி ஒரு போட் ஒன்று அழகாக ஒருத்தர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி வரையலாம். இங்கே மோட்டார் போட் வரைஞ்சால் கொஞ்சம் சீனரியில் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்காது, அதனால் இந்த மாதிரி அழகாக ஒரு மூன் ஷேப்பில் ஒரு நிலா மாதிரி அந்த போட்டை நீங்கள் வரைஞ்சிட்டு ஒரு ஆள் அதில் உட்காந்துருக்க மாதிரி கையில் அந்த துடுப்பு வச்சுருக்க மாதிரி வரைங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன கலர் பண்ணிக்கலான்னா இப்போ அந்த போட்டுக்கு அந்த துடுப்புக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துக்கலாம், அதாவது ஸ்கெட்ச் பென்சில் வேணால் ஸ்கெட்ச்லேயே கொடுத்துக்கலாம் நம்ம. அந்த துடுப்புக்கும் அந்த போட்டுக்கும் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருங்க. அப்புறம் அந்த படகோட்டி அந்த போட்மேனுக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் கலர் கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் வந்து கிரே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பை பாய்.